இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ரோஸ் மில்க் கிடையாது. எந்தவித கலர் ஏஜென்ட்டும் சேர்க்காமல் நல்ல ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க் வந்து இந்த சம்மருக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பால் சர்பத், பீட்ரூட்டை வச்சு செய்கிற பால் சர்பத். ஆனால் பீட்ரூட்டோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பத்மப்ரியா ரெசிபீஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப்பு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா வலுவலுன்னு அரைச்ச பீட்ரூட்டை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வடிகட்டி வச்ச ஜூஸ் இருக்கு, இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து முத நாள் ராத்திரியே ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி வந்து 1/2 கப் அளவு ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ராத்திரியே இல்லை 6-7 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கிளாஸியாக வேகணும். இந்தளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்த பிறகு இதை வந்து இதோட கஞ்சி மாதிரி வரும்ல, அது வந்து நமக்கு தேவையில்லை. அதனால ஒரு ஃபில்டரில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலம்பி எடுத்துக்கோங்க. அலம்புறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். அதே மாதிரி இது வந்து குக் ஆகிட்டே இருக்கிறதும் ஸ்டாப் ஆகும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது வந்து பீட்ரூட் ஜூஸில் ஊற வைக்க போகிறோம். 1/2 மணி நேரம் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் மறுபடியும் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாயசத்துக்குலாம் கிடைக்கும்ல சேமியா, அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, இதையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். மறுபடியும் சேமியா வேகாமல் இருக்கிறதுக்காக கோல்டு வாட்டர் ஊற்றி ஒரு தடவை அலம்பிடுங்க. அப்போ வந்து நமக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஜவ்வரிசி வச்சு ஊற வச்சுருக்கோம்ல அது கூடயே சேர்த்துட்டு மறுபடியும் 1/2 கரண்டி அளவு பீட்ரூட் ஜூஸை சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இந்த சேமியாவுக்கும் ஜவ்வரிசிக்கும் நேச்சுரல் கலர் கொடுக்கும். சேமியா ஜவ்வரிசி 2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1/2 லிட்டர் காய்ச்சி எடுத்துக்கிறேன். பால் பொங்கி வந்ததும் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளைச்சக்கரை சேர்க்குறேன், அப்படி இல்லைன்னா கல்கண்டு இருந்தால் கூட கல்கண்டை பொடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பால் பொங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மட்டும் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து பாலை வந்து கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கறதுக்காக. இதுக்கு பொதுவாக நீங்கள் பால் பவுடர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி இதை ஆற வச்சுக்குவோம். இப்போ ஆறின பாலை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை 1/2 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக மட்டும்தான். இது வந்து ஃப்ளேவர்லாம் ரொம்ப உங்களுக்கு இருக்காது, பீட்ரூட்டோட வாசனையெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவு நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பொதுவாக ஏலக்காய் பொடி சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிக்கோங்க. இப்போ வந்து பீட்ரூட்டோட வாசனையெல்லாம் இந்த ஜவ்வரிசி சேமியாவில் இருக்கிறதெல்லாம் போயிடும். அதே நேரத்தில் நம்ம கலர் மட்டும் நேச்சுரல் கலர் கிடைக்கும். அலம்பி எடுத்த ஜவ்வரிசி சேமியாவை இந்த பாலில் சேர்த்துக்குவோம்.
சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இது கூட வந்து மாதுளம்பழம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு மாதுளம்பழம் சேர்க்கிறேன். நீங்க வந்து வாட்டர்மெலன் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours chill பண்ணிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த வித கலரும் சேர்க்காமல் பண்ணதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். இந்த ட்ரிங்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.